தமிழ் அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோல கொட்டக அமைப்பை கொட்டகையை கோழி வலை எப்படி அமைக்கிறது அது கம்மியா அமைக்கிறது அது போக எப்படி கோழி வலையை நம்ம தேர்வு செய்யறது என்பதை இந்த வீடியோ காணொலி மூலமா பார்ப்போம் போன வீடியோ பார்க்காதவங்க புதுசா வர்றவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பண்ணிக்கோங்க போன வீடியோ வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கொட்டக அமைப்பை பற்றி அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு அடுத்து இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்குன்னு நம்புகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் தெளிவாக புரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கோழி வலையை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் கோழி வலை பார்த்திங்கன்னா கோழிக்குன்னு பிரத்யேகமான வலை இருக்குது இந்த ரோல் பார்த்தா தெரியும் அந்த ரோலை வந்து அப்படியே உருட்டி கொண்டு வந்து பண்ணையோட நம்ம கொட்டகையோட எண்டில் இருந்து முதல் ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள் எண்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம பண்ணு நம்ம கொட்டகையோட சைஸ் வந்து பதினஞ்சுக்கு நாற்பது அப்போ பார்த்தீங்கன்னா வலைக்கு எட்டு அடிக்கு ஒரு வாட்டி கம்பு கொடுத்துருக்கோம் ஏன் எட்டு அடிக்கு ஒரு வாட்டி கம்பு கொடுத்துருக்கோம்னா அந்த க வலை வந்து தொய்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு எட்டு அடிக்கு ஒரு வாட்டி கம்பு கொடுத்துருக்கோம் அது மாதிரி வலையோட எண்டு கீழே இருக்கிறதுக்கு ஒரு கம்பு கொடுத்துருக்கோம் ஏன்னா வலை வந்து மேலே ஏறிடக்கூடாதும் மேலே ஒரு கம்பு கொடுத்துருக்கோம் ஏன்னா வலை கீழே இறங்கிடக்கூடாது நம்ம பண்ணை வந்து ஒரு அழகாகவும் ஒரு செக்யூரிட்டியாகவும் இருக்கிறதுக்கு இது முக்கியமான ஒரு பொறுப்பு அந்தளவு திற மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம பண்ணணும் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் எட்டு அடிக்கு ஒரு கம்பு கொடுத்து நல்லா அதில் வந்து ஜாயின் பண்ணி இழுக்கிறாங்க அந்த நல்லா மேலேயும் ஜாயின் பண்ணுறாங்க கீழேயும் ஜாயின் பண்ணுறாங்க நம்ம வலையோட சைஸ் பார்த்திங்கன்னா எட்டு அடி எட்டு அடி ஹைட்டில் வந்து வளைய கொடுத்துருக்கோம் நீளம் எவ்வளோ வேணால் இருக்கலாம் அந்த எட்டு அடிக்கு ஒரு வாட்டி இந்த கம்பு கொடுக்குறோம்ல அந்த தொய்வு இல்லாமல் இருக்குது அதில் ஒவ்வொரு கம்புலேயும் நல்லா ஜாயின் கொடுக்கணும் ஒரு ஆணி மாதிரி அடித்து அதை மடக்கி விட்டு அதில் கட்டு கம்பி போட்டு நல்லா கட்டிட்டீங்கன்னா அது சாப்பிட்டு கிடக்கும் கொட்டகை வந்து அமைக்கிறப்பயே இந்த வள வேலையும் முடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அந்த கொட்டையை சுற்றி உள்ள பார்டரில் வந்து நம்ம கலப்பாக்கல்ல சில பேர் மூணு அடி பண்ணையாளர்கள் மூணு அடிக்கு போடுவாங்க ரெண்டு அடிக்க போடுவாங்க நம்ம ஒரு அடிக்கு தான் போட்டிருக்கோம் ஏன் ஒரு அடிக்கி போட்டிருக்கோம்னா நம்ம அடு அந்த அடுத்து வர்றப்ப அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வலையை வந்து கரெக்டாக அந்த ரோல் பண்ணி கட்டி நம்ம கடைசியாக பார்க்குறப்ப நல்ல ஒரு ஃபினிஷிங்காக தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் வலை கட்டி ஒரு பண்ணை வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் வலை போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா வலையோட ஸ்டிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் திற மாதிரி இருக்கும் எட்டு அடிக்கு ஒரு வாட்டி அந்த கம்புலாம் நல்லா இழுத்து கட்டி மேலேயும் கீழே ஜாயின் கம்பு கொடுத்து கம்மி வலையோட சைஸ் தெரிஞ்சால் அவங்களுக்கு நல்லா தெரியும் வலையோட அளவு பார்த்திங்கன்னா அடி வளவு தான் இப்போ இந்த கலப்பாக்கலில் போட்டிருக்கோம்ல ஒரு அடிக்கு இந்த கலப்பாக்கல் போட்டு சுற்றி அந்த பதினஞ்சுக்கு நாற்பதுக்குமே ஜாயின் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த ஆணி போட்டு நல்லா ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் வலையை இழுத்து அது ஜாயின் பண்ணி இழுத்து கட்டியிருக்கோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவு வலை வந்து கதவுலையும் அது மாதிரி வதவு தான் வலை தான் போட்டிருக்கோம் வலை போட்டு மேலே க்ரீன் வலை கட்டியிருக்கோம் இந்த பண்ணையை பாருங்கள் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அப்புறம் முக்கியமான பாயிண்ட்டு இப்போ கிழக்கு மேற்கா பார்த்து கொட்டை அமைச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம சு கிழக்குலேயும் மேற்குலேயும் சில பேர் வந்து இந்த இந்த மாதிரி தட்டி யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா வந்து தகர சீட்டு ப்ளூ சீட்டு யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு மட்டும்தான் வலை போடுறாங்க ஏன் நான் ஏன் தேவையில்லாத காசுனால கிழக்கு மேற்குளையும் வலை போட்டு அது மேலே தட்டி போடுறேன் உங்களை காமிக்கிறக்காண்டி தட்டி எடுத்து விட்டுட்டு இந்த இதை காமிக்கிறேன் ஏன்னா தகரா இது போட்டோன்னு வேஸ்ட்டு தான் நம்ம போடுறதே ஒரு செக்யூ செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி தான் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ கலப்பாக்கல்ல நம்ம போட்டு கட்டியிருக்கோம் அந்த வலையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஸ்ட்ரிட்சாக பண்ணியிருக்கோம் இப்போ அந்த கடைசி அந்த கலப்பாக்கல் போடுறப்ப அது சிமெண்ட் போடுவோம் கலப்பாக்கல கண்டிப்பான முதல்ல ஜாயின் பண்ணுறப்பையும் வலையோட ஒட்டி இருக்கிறதுக்கு சிமெண்ட் போடுவோம் அந்த சிமெண்ட்டே வந்து என்ன பண்ணோம்னா நல்லா வலையை ஸ்ட்ரிட்சாக பிடிச்சிக்கிறோம் கீழே நம்ம கட்டினது போக இல்லாமல் அந்த சிமெண்ட்டும் பிடிச்சிக்கிறோம் நீங்கள் வலைய பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு தொய்வு இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த கலப்பாக்கலை காட்டுறேன் அந்த கலப்பாக்கலில் போடுறப்ப நம்ம சிமெண்ட் போட்டு நல்லா ஸ்டிச் பண்ணி நீங்கள் செங்கல் யூஸ் பண்ண வேணால் கலப்பாக்கல்லே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஒரு அடிக்கு ஒன்றரை அடிக்கு நீளம் ஒரு அடிக்கு ஹைட்டில் கலப்பாக்கல் கிடைக்கிது நீங்கள் செங்கல் யூஸ் பண்ணீங்கன்னா காசு அத்துட்டு போயிடும் இந்த முகநிலெலாம் நல்லா வளச்சி விட்றணும் வலையை ஏன்னா அது குத்தக்கூடாது ஏன்னா ரெண்டு வலை கொண்டு வந்து ரோல் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவீங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பண்ணையோட ஒரு வலை போடுறதுல ஒரு ஐடியாஸ் கிடச்சிருந்துருக்கும் இது மா இந்த ஏன் இந்த மாதிரினா ஒரு பண்ணைக்கு வந்து உள்ளக்கே வெளியே எந்த அளவில் ஒரு வலை வந்து அமைக்கிறோமோ அப்போ தான் நம்ம உள்ளே வளர்க்குற கோழிகளுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்கும் ஒரு பாம்பு கீரி நாய் எதுவுமே உள்ளே போய் கோழியை வந்து அட்டாக் பண்ணிடாமவும் கோழி வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸாக வந்து இருக்கிறதுக்கு இந்த வலை தான் முக்கியமான ஒரு காரணம் உள்ள கூடி காமிச்சிருக்கேன் பாருங்கள் க அந்த கலப்பாக்களுக்கு சிமெண்ட் உள்ளே கொட்டி இருக்கிறப்ப நல்லா ஸ்டிச்சாக பிடிச்சிருக்கு முடிஞ்ச வர நீங்கள் அந்த வலையை அமைக்கிறதுக்கோ கொட்டக்கம் அமைக்கிறதுக்கோ பொருட்களை வந்து தயாரிக்கும் இடத்துலேருந்து வாங்குங்க வலையை வந்து எங்கே மேனுஃபேக்சர் வாங்குதோ அங்கே போய் ஒரு ரோல் வலையை வாங்குங்க அப்புறம் க வேலைக்கு ஆள்கள் போடுறப்ப கரெக்டான முறையில் சம்பளங்கள்லாம் பேசி கரெக்டாக வேலைக்கு ஆள் போடுங்க எந்த அளவு காசை குறைக்கிறீங்களோ அந்த அளவு நம்ம கொட்டக்கத்தில் உள்ள எஸ்டிமேஷன் செலவை வந்து குறைக்கலாம் இது போன்ற வீடியோகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எங்களோட பயனுள்ள தகவல் வந்து உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மற்ற வீடியோகள் போட எங்கள் ஸ்மார்ட் ஃபார்மர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் முது ஆதரவு ஆதரவை கொடுங்க உங்களுக்கான நிறையா வீடியோ காத்திருக்கு நன்றி